அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஏற்கனவே ஞான செருக்கு என்ற ஒரு படத்தை என்னுடைய அண்ணன் ஓவியர் வீரசந்தான திருச்சி எடுத்து பல பன்னாட்டு விருதுகளை வென்று பல நாடுகளுக்கு விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படத்தை எடுத்த என்னுடைய தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்கள் முற்றுமா ஒரு புதிய குழுவை தன்னோடு தயார் செய்து கொண்டு யாத்திசை, அதாவது தென் திசை, அதான் அதுக்கு பொருள். அது யார்னா தென்புலம், அது தென் திசை. அப்படி ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு. அது படம்னு சொல்ல முடியாது. படம்னு ஒவ்வொரு காட்சியும் பிரமிப்பாக இருக்குது, வியப்பாக இருக்குது. ஏன் ஒரு தமிழில் ஒரு சின்ன பிள்ளை இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அது ஒரு வரலாறு கிடையாது. எப்படி பொன்னியின் செல்வனே முழுமையான வரலாறு இல்லை, அது 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 அதன் சாயம். பாகுபலி எப்படி ஒரு கற்பனை கதையோ அது மாதிரி ஒரு கற்பனையில் செஞ்சுருக்குறாரு. ஆனால் அது இப்படி ஒருத்தர் எடுத்துட முடியுமான்னு இருக்குது. அவருக்கு கிடைச்ச பொருள் இதை வச்சுக்கிட்டு மிக பிரம்மாண்டமாக அதில் நடிச்சிருக்கிற தம்பி பொதி இந்த சேயோன், அந்த சக்தி, அந்த ரணதீரா வர சக்தி, பொதியா வர சேயோன் எல்லாம் உடலை வந்து உடற்பயிற்சி கொடுத்துல போய் ஏற்றிக்கிறது அதெல்லாம் பெரியதில்ல. ஆனால் நடிக்கணும், உடலை பெருசாக வச்சுருக்கிறது பெருசு இல்லை, நடிப்பு பின் பிரம்மா பண்ணிட்டேன். அதே மாதிரி இவங்க ராசலட்சுமி சரி வைதேகியும் சரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப பாராட்டுக்குரியது ஒளிப்பதிவு. அது அகிலேஷ் காத்தமுத்துன்னு நம்ம தம்பி, அவனும் புதுசு. இப்போ இவன் தம்பி வந்து மகேந்திரன் எங்கள் நம்ம எங்கள் படத்துக்கு அவங்களும் கொஞ்சம் பழையாளாக இருக்கான், ரெண்டு மூணு படம் பண்ணிட்டான். மற்றபடி கலை இயக்குனர் ரஞ்சித், சண்டை இயக்குனர் ஓம் பிரகாஷ் அவருக்கு தான் அவன் ஒரு நாள் கூட ஓய்வெடுத்துருக்க முடியாது. ஏன்னா படம் முழுக்க போகிறது தான் அது. அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, நீங்கள் இங்கே உட்காந்து பார்த்துருப்பீங்க தானே, இல்லைன்னா பாருங்கள். ஒரு பிரமிக்கத்தக்க படம் தமிழில் வந்து இப்படி ஒரு முயற்சி செஞ்சுருக்கிறதுங்கிறது பெருசு. ஆனால் அவருக்கு தம்பிக்கு துணையாக இருந்த அந்த கேஜே கணேஷ் அந்த தயாரிப்பாளருக்கு தான் என்னுடைய பெரிய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா இவன் கதை சொல்லியிருக்கவே முடியாது, தரணி போய் கதையை சொல்லியிருக்க முடியாது. சார் எடுத்து காட்டுற சார் அப்படின்னு சொல்லி கதையை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதில். ஆனால் படம் முழுக்க ஒவ்வொரு நகரும் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமும் பிரமிப்பும் தான். களத்தேர்வு எங்கேயும் வேறு பகுதிக்கெல்லாம் போகல, நம்ம ஊர்லேயே. அவர் சொல்கிறார் அண்ணன் முழுக்க தேனிலே எடுத்துகிட்டு இடடா, எங்கூர் நம்ம ஊர்லேடா இவ்வளோ இடம் இருக்குது. அந்த மலை குன்றுகளும் அருவியும் அந்த பாதையும் வந்து புறமைக்க வைக்குது. இது வந்து ஒரு அவன் நாலாண்டு கால உழைப்பு. தம்பி கலைஞன் கூட சொன்னாங்க, அண்ணன் இந்த சேயோரை இந்த ரணதீர அவரடிச்ச சக்தியெல்லாம் தூக்கி ரெண்டு வருஷமாக ஜிம்மிலே போட்டா அப்படின்னு முடிய வளர்த்து அவன் பிரம்மா ஒவ்வொரு இதுவும் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஒரு பெருமை, தமிழ் திரைப்பட உலகிற்கு ஒரு பெருமையான படைப்பு அப்படி தான் நம்ம சொல்லணும். ரொம்ப பெருமையான படைப்பு அது. அவன் முத படம் வந்து அமைதியாக ஓடி விருதுகளை வந்ததுனால இதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் போயிட்டுது. ஆனால் முதல் காட்சியிலிருந்து இந்த படம் வந்து பிரமிக்க வைக்கும். படம் பார்க்குற எல்லாரையுமே என்னடா இப்படி இருந்துக்காங்க இந்த படத்தை அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பான படம். அதில் என்னுடைய நண்பர் எழுத்தாளர் சந்திரகுமார் அவர்களுக்கு, நம்முடைய குரு ஐயா வந்து சோமசுந்தரம் அவர்களுக்கெல்லாம் நல்ல கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க. அடித்த எல்லாருமே பிரமிக்க வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான படம் தமிழில் ஒரு பதிவு, மிகப்பெரிய பதிவு, ஒரு தடம் பதிக்கக்கூடிய ஒரு படம் அப்படி தான் நான் சொல்லணும். அதில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மாபெரும் வெற்றியிட நான் உளமாற வாழ்த்துறேன், வெற்றி அடையும் அதை நம்பி வாழ்த்துறேன், வெற்றி அடையும். தம்பி தரணி ராஜேந்திரனுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஏன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தை, ஞானச்சிருக்கு மாதிரி படத்தை, இந்த மாதிரி ஒரு படத்தை முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறதே பெருசு, அது ரொம்ப பெருசு. இந்த பிள்ளைகள் அவனுடைய சிந்தனைக்குள்ளே இவ்வளோ பெரிய கனவு, இவ்வளோ பெரிய படைப்பு இருந்திருக்குங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. உளமாற அதில் உழைத்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களையும் அவனை நம்பி ஒரு பொருள் முதலீடு செய்து படத்தை தயாரித்த ஐயா கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படத்தை எல்லோரும் நீங்கள் பார்த்து நல்லபடியாக கொண்டாடுங்க. உண்மையிலே அவன் உழைப்புக்கு நம்ம பாராட்டு செய்யணும்னா அது படத்தை பார்க்கணும். ரொம்ப நல்ல படம். அது சங்க இலக்கியத்தில் இப்போ நீங்கள் வந்து செயலுக்கு பொழிப்புரை தேடுறது இல்லையா, இப்போ திருக்குறளுக்கே பொழிப்புரை எழுதுறீங்கல்ல, பல பேர் எழுதிருக்காங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, உனக்கு தெரியுது. ஆனாலும் ஒரு பொழிப்புரை இருக்கிறதுல அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பொழிப்புரை எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி சங்க இலக்கியங்களில் வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் என்றைக்கு தான் தூய தமிழை கற்றுக்கிற போகிறீங்க. அதனால் அது
அது அது அது அதை கொண்டு வந்திருக்காரு. அதை முதல்ல சொல்லிடுறாரு உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கும்னு. அதெல்லாம் பட ஓட்டத்துக்கு ஒரு தடையும் இல்லை. பட ஓட்டத்துக்கு ஒன்று புரியுதில்ல, அதான் படம் புரியுதில்ல. ரெண்டு பேர் மோதுறான், சண்டை போடுறான், அதெல்லாம் தெளிவாக விளங்குது. எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரிஞ்ச படம் பார்க்குறோம், நல்லா தெலுங்கு படம் பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் கதை ஏதோ நடக்குதுன்னு புரியுதில்ல, அது மாதிரி தான் அது. சங்க இலக்கியங்களில் நமக்கு என்ன இருக்குதோ, எந்த மாதிரி இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலையெல்லாம் எந்த மொழியில் எழுத எந்த மாதிரி சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டதோ அதை உரையாடலில் கொண்டு வந்திருக்காரு. அது பாராட்டுக்குரியது. அந்த மாதிரி முயற்சிகள் நான் கூட வாழ்த்துக்கள் படத்தில் ஆங்கில சொற்களை கலவாமல் எடுத்தேன். அதை என்னை எப்படி விமர்சித்தாங்க தெரியுமில்ல, ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருகிறது அப்படின்னு சொல்லி என்னை விமர்சிச்சிருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் காசி ஆனந்தன்ட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு, தாய்மொழியில் அன்பை கூட பரிமாறிக்க தெரியாத இனம் சீருந்தால் என்ன செத்தா என்ன விடுறா அப்படின்னு. அந்த மாதிரி தாய்மொழியை அந்த அவர் எடுத்துக்கிட்ட அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி வழக்காடல் இருந்தது அதுதான் பதிப்பு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, பெரிய நட்சத்திர பட்டாளம் என் பக்கத்தில் நிற்கிறது தான். நிற்கிறாங்க பாருங்க, ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர், இயக்குனர், அப்புறம் சண்டை இயக்குனர், அவருங்க வரலையா, ரஞ்சித் கலை இயக்குனரும் அவர் வரலையா? ஆமாம், அங்கே தியேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கு. படத்தில் அதிகப்படியாக வந்திருக்காங்க, ஆனால் இந்த படத்தில் வந்து பாண்டியர்களை வச்சு மையப்படுத்திட்டு இருக்கு. அது இல்லாமல் ரத்த கலமாகவே இருந்த படத்தில் அதெல்லாம் ஒன்று போறனா ரத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும், போறனா ரத்தம் இல்லாமல் எப்படி இங்கே இருக்கும், சேர சோழ அது அவர் ஒரு கற்பனை, ஒரு மித் ஓரளவுக்கு அதை இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதை கற்பனை கலந்து எடுத்துட்டார். உண்மையால் வரலாறுலாம் சொல்லி அப்படி சொல்லலை, அது இல்லை. ஏன்னா உண்மையில் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னு, நமக்கு வரலாறே இல்லை, ஏன்னா எழுதலை. வரலாறாக வாழ்கிறவன், வரலாற்றை படைக்கிறவன் வந்து வரலாற்றை பதிவு செய்கிறது இல்லை. அதனால தான் எங்கள் தலைவர் வந்து நம்ம முன்னோர்கள் செய்த பிழையை நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஆவணப்படுத்தினார். எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க, பெருவுடையார் கோயில் இருக்கிறனால எங்கள் பாட்டை ராஜராஜ சோழன் இருந்தான், கல்லணை இருக்கிறனால ஓ கரிகால் சோழன் இருந்தான், சிலப்பதிகாரம் பாடித்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் ஒருத்தர் இருந்தான்னு இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு வரலாறு இல்லை. அது வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காதுல்ல, அதில் செஞ்சிட்டாங்க எங்கள் முன்னோர்கள். இப்போ நாங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா தேடுறோம். இப்போ எங்கள் ஐயா மாஸ் விக்டர் மாதிரி ஒரு வரலாற்று ஆய்வறிஞர்கள் வந்து பல நூல்களை தேடி தேடி ஆய்வு செய்துருக்காங்க. அதாவது தம்பிக்கு நிறைய உதவி இருக்கார், குறிப்புகளை கொடுத்துருக்குறாரு. அது அது அதை வச்சு தான் எடுத்துருக்கிறார். அது இருந்திருக்காங்க அந்த காலத்திலேருந்து எல்லாருமே, மதிய மந்திர ராஜராஜ சோழன்லேருந்து எல்லாருக்குமே, அனிருத்து பாமராயர் தான் அதில், பொன்னியின் செல்வனுக்கு அந்த மாதிரி, பாட்டனுக்கு அரண்மொழி சோழனுக்கு மந்திரி, மதியுக மந்திரி முதன்மை அமைச்சர். அது மாதிரி அப்பப்போ அவங்கவுங்க ஆலோசனைகள் கொடுத்துக்கொண்டு அரசவையில் இருக்கிறது வழக்கம் தானே, அதை தான் அவர் சொல்லிக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, போருக்கு செலவு நீங்கள் பிரேவ் ஹார்ட் பென்கர்லாம் வரும்போது நீங்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்க அப்படி கிடப்பா, அதனால அப்போ கழிப்பா வரும்போதெல்லாம் ரசிக்கிறேன். அது அதை விட நல்லா எடுத்துக்காயின் தம்பி, அப்போ கழிப்பா விட நல்லா இருக்கா. போருக்கு போகும்போது எல்லாருமே இப்படி மூஞ்சியில் பூசிக்கிறது அடையாளம் தெரியாமல் பண்ணிக்கிறதான். பச்சை காடுகளுக்குள்ளே போகும்போது பச்சை உடை அணிங்கிறது, பச்சை வண்ணங்களை பூசிக்கிறதுலாம் அந்த எதிரிகள் வந்து படக்குன்னு கணிச்சிடக்கூடாதுங்கிறது தான். இதெல்லாம் ஒரு மரபு, இதை போய்கிட்டு அது அசிங்கமாக கட்டிட்டாங்க இசிங்கமாக கட்டிட்டாங்க. நாங்கள் கருப்பைங்க தானே, உழைக்கு மக்களின் நிறம் இப்படி இப்படி இருக்கும், வைரம் மாதிரி தான் இருக்கும், உழைச்சி பண்ணுங்களா எழுந்தி எழுந்தி. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கருப்பைங்க தான், அதனால் கருப்பாக காட்டிட்டாலும் நாங்கள் வெக்கப்பட தேவையில்லை. அப்படி இல்லையே, பாண்டியர்கள் அவங்களெல்லாம் அப்படி காட்டில் அவர், அவங்க வந்து அந்த எயினர்கள் வந்து அவங்க வந்து அந்த வேட்டையாடி உண்ணுகிற அது சமூகங்கிறனால அவங்க அப்படி காடுகளுக்குள்ளே இப்போ முழு ஆடை ஓட்டிகிட்டு ஓட முடியாது. இப்போ ஐயா கவிப்பெற சைரமுத்து கூட முருகன் நீ குறையாடையே அணிகிறான்னு கேட்டது. இறை தேடி ஓட தேனாடை எடுக்கிறதுக்கு தொங்கும் நீண்ட ஆடை வந்து இடையூறா இல்லையான்னு கேட்குற மாதிரி வேட்டைக்கு போகும்போது இப்படி தான் இருக்கும். உழுகிறவன் ஏன் பேண்ட்டு போட்டு உழலேன்னு கேட்பீங்களா என்ன, அவன் கோமணம் கட்டிக்கிட்டு வேட்டி மடிச்சுக்கிட்டு டவுசரோடு தான் விழுவான். அது மாதிரி தான் இது, அவனுக்கு எந்த உழைக்கும் மக்களுக்கு வசதியான உடை எதுவோ அதுதான். அது அது அதை நடைமுறைப்படுத்த முடியாது, நாங்கள் எதிர்ப்போம், கடுமையாக போராடுவோம். நீங்கள் வேளாண் சட்டத்தை பிஜேபி எப்படி கொண்டு வந்தது, அது வேளாண்மையை முடிக்க, வனப்பாதுகாப்பு சட்டம் கொண்டு காடுகளை முடிக்க, காடுகளில் ஆதி பழங்குடியினால் வெளியேற்றிட்டு அதை ரெசார்ட் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அதை கொடுக்குறது, அதில் என்ன சொல்லுங்கள், அங்கே ஏதாவது இருந்த கனிமப் பொருள்களை நீங்கள் தடையின்றி போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இது, இவ்வளோ காலம் போராடி 8 மணி நேரம் உழைப்பே அதிகபட்சம், அவனுக்கு போய் நீங்கள் 12 மணி நேரம் உழைனா என்ன அர்த்தது? இது தொழிலாளர் நலச்சட்டம் இல்லை, இது நாசச்சட்டம். அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம், போராடுவோம். சட்டத்தை நீங்கள் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தை தவிர முதல் முதலாக தமிழ்நாட்டில் இதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?
கேரளாவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கு, எதுக்குது? ஆனால் கேட்டால் நாங்கள் பாரதிய ஜனதாவை எதுக்குறோம்னு. பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகமாகவே இயங்குது இது. அவர் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை வேறு பேரில் கொண்டு வந்தது. இல்லம் தேடி கல்வி அதில் தான் இருக்குது. எத்தனை கேள்வி எழுது நமக்கு, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி போயிடுறீங்க, கல்விக்கு போயிடுவீங்க. அப்போ அங்கே இருக்க தொடக்க பள்ளியை மூடிடுவீங்களா? ஆரம்ப பள்ளியிலேயே மூடிடுவீங்களா? வீடு தேடி மருத்துவம், அப்போ அங்கே இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தை மூடிடுவீங்களா? அப்போ என்ன என்ன கதை இது? இல்லம் தேடினா நான் வந்து தாழ்த்தப்பட்டவன், என் வீட்டில் நீங்கள் வந்து உட்காந்து பாடம் நடத்துவீங்களா? என் திண்ணையில் உட்காந்து பாடம் நடத்த போகிறவன் தகுதி என்ன? அதுக்கு அதுக்கு வந்து பாட நூல் என்ன? அதுக்கு தேர்வு இருக்குமா? அந்த தேர்வில் பெற மதிப்புக்கு மதிப்பு இருக்குமா? இதெல்லாம் என்ன என்ன குழப்பம் பாருங்க. இதெல்லாம் பேர் சட்ட பேர் வைக்கும்போது தொழிலாளர் நலச்சட்டம் வச்சுருது, வேளாண் பாதுகாப்புன்னு வைக்கிறது. எது எது நாசமாகுதோ அதுக்கு பேர் வேறு வன பாதுகாப்புன்னு வைக்கிறது. வனத்தை காடுகளை அழிக்கிறதுக்கு பேர் அப்படி வச்சிருது. அதனால் அது இவங்க தீர்மானம் நிறைவேற்றினாலும் நாங்கள் அதை கடுமையாக எடுத்து போராடுவோம், அதை செயல்படுத்த விட மாட்டோம். ஒரு படம் தம்பி சசி புகழ் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க, ஒருத்தருமே தெரியாது. ஓடலை 50 நாளுக்கு மேல ஓடிட்டு இருக்கு இல்லையா? எங்க படம் என்னைய தவிர எல்லாம் புதுசு. முந்திரி கடை தம்பி கலைஞ்சி எடுத்த படம் ஓடலையா? அதனால் பிரம்மாண்டம் கிரமாண்டம்னால இல்லை தம்பி, படம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான். சின்ன கடையாக இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்குன்னா அந்த கடற்கரோகத்தில் அக்கா கடையில் நல்லா இருக்கும் சாப்பாடு போய் சாப்பிட்றீங்க, ஏன் சாப்பிட்றது பெரிய ரெஸ்டாரண்ட் தம்பி, பெரிய காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்னா போனேன், அக்கா கடையில் மீன் குழம்பு ஆனால் சூப்பராக இருக்கும் நம்ம சொல்கிறேன். ஆனால் அந்த கடையில் பீஃப் பிரியாணி நல்லாயிருக்கும், வாங்கி தருவா? கடைக்கு மின் அடிப்பானது அதெல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது. அது ஒரு பிரம்மாண்டம்னா இது ஒரு பிரம்மாண்டம். அதனால் அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் பொன்னியின் சொன்ன வர்றதுக்குள்ள இது எல்லோரையும் போய் சேர்ந்துடும். இப்ப அண்ணன் கொண்டு சேர்த்துட்டல போட்டு எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இதை பதிவு செய்யறதுக்கு நான் பெருமிதம் அடைகிறேன். அது என்னன்னா, பிடிஆர் பன்னிவேல் அந்த தியாகராஜன் அவர்கள் வந்து அவர் ஒருத்தர் தான் அவர் தொகுதியில் வாக்கு காசு கொடுக்காம வென்றவர், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தொகுதி தோறும் வந்து அது புகார், அதாவது புகார் வாங்குறதுக்கான ஆட்களை வச்சு அது ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்கிற வேலை செஞ்சவர் அவர் தான். அவர் சொல்லும்போது அதில் இருக்கிற அது ஏதோ யார்கிட்டயோ பேசும்போது பேசியிருக்கிறார், அதை பதிவு பண்ணி வெளியிட்டாங்க. அது அவர் வந்து அவர் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாதா தம்பி, இவங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னு அவருக்கு யாராவது சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாதா? அந்த கட்சியில் இருக்கிறதுல அவர் ஒருத்தர் உருப்படி எனக்கு இறக்கணும் அவரை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அது அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதா அண்ணாமலை மீது மானநஷ்டி கேட்டு 500 கோடி கேட்குறாங்க, அவர் எங்கள் மேலே தப்பு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு எனக்கு 500 கோடியை 1 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாங்க. நாங்கள் அது நீங்கள் கோடியிலே பேசிட்டுங்க, நாங்கள் தெற்கோடியிலே நிறுத்திடுவோம். அது ஏதோ ஒரு விளையாட்டு தம்பி, அது அது விளையாட்டு போய் நம்ம பேசிக்க வேண்டியதில்லை. தம்பி அண்ணாமலைகிட்ட நம்ம சொல்ல விரும்புவது என்னென்னா, திமுக காரருடைய சொத்து பட்டியலை வெளியிட்டீங்க, அவர்கள் இங்கெல்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு வெளியிட்டு அதை நாங்கள் பேசிட்டுருக்கலாம், நீங்கள் பேசிட்டுருக்காது. உங்ககிட்ட தான் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இருக்குது, நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி கடந்த முறை ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சி, நீங்கள் கூட்டணி வைக்கிற கட்சி வச்சிருக்க கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய சொத்து பட்டியல் என்ன, அவர்கள் செஞ்ச ஊழல் என்ன, அதையும் நீங்கள் வெளியிடணும். அதே மாதிரி உங்கள் கட்சி பாரதிய ஜனதா கர்நாடகாவில் எடியூரப்பாவை எதுக்காக இடைநிறுத்த நிற்கினீங்க, எதுக்கு நிற்கினீங்க பதவியிலேருந்து? சகித்து கொள்ள முடியாத ஊழல் தானே, அதையெல்லாம் நீங்கள் வெளியிடணும். நீங்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனாவில் இருந்த 40 MLAக்களை தூக்குனீங்க, ஒரு ஆளுக்கு 130 கோடி கொடுத்தீங்களா இல்லை? அதெல்லாம் ஊழல், அதெல்லாம் லஞ்சம் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வெளியிட மாட்டீங்களே, வசதியாக மறந்துடுங்க. ஃப்ரான்ஸில் ரபேல் போர் விமானம் வாங்கும்போது அதில் ஊழல் இருக்குதுன்னா அதுக்கான கோப்புகளை கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க. நீதிமன்ற அந்த கோப்புகளை கொண்டு வாங்கன்னா ராணுவ அமைச்சகத்தில் இருந்தே, பாதுகாப்பு அமைச்சகத்திலேருந்தே ஃபைல் காணாமல் போச்சுன்னு சொன்னவங்க நீங்கள். நான் அப்போ கேட்டேன், ஒரு அற்ப ஃபைலை பாதுகாக்க முடியாது, நீ எப்படி என் நாட்டை பாதுகாப்பாங்க? அதையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே. இதில் திமுக மேலே பழிய போடுறீங்க, சரி திமுகவை சொல்கிறீங்க, சரி அதை வரவேற்கிறேன். அப்போ அதிமுகவில் இருக்கிற எல்லாரும் புனிதர்களா? அவர்களுக்கு புனிதர் பட்டம் கட்டுறீங்களா? அப்போது நடுநிலையாக இருங்க, ரெண்டு பக்கமும் வெளியிடுங்க, நடவடிக்கை எடுங்க. ஆனா உங்க கட்சி சார்பில் ஒரு சிலர் வந்து நாங்க மீடியா கூப்பிடவே இல்லை,
தெருக்கு ஒரு பத்த மீடியா ஃபோன் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இழிவா பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு பற்றி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? வருந்துறேன் அது தவிர இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுல வந்து பத்திரிகையாளர்கள் மீது இதாக ஒரு அவதூறு மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? நீங்களாம் மதிப்பு கொடுக்குறீங்க உங்கள் கட்சியில் ஒரு வந்து என்ன சொல்லுவேன்னா, பத்திரிகையாளர்கள் அப்படிங்கும்போது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பத்திரிகையாளராக வந்துட்டோம்னாவே நம்ம ஒரு பரமாத்மாக்கள் கேள்வி கேட்குற உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பதில் சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு நாகரிக பண்பாட்டோடு பரிமாறிக்கொள்ளணும், சும்மா குதர்க்கமாக தான் கேள்வி கேட்டு நம்ம வந்து இது இது பண்ணுறது மாதிரி அப்படி பேசணும். இல்லை அழைக்காமல் யாரும் வரப்போகிறது இல்லை, கண்டிப்பாக அழைச்சி தான் வந்திருக்கோம் எல்லாருமே. அது அது அழைப்பை அழைப்பை வரவேற்கிறேன். காயம்படுற மாதிரி நான் இல்லை, யார் பேசினாலும் அதுக்காக வருந்துடு மகிழ்ச்சி.